ஏ ஹாய், இன்னைக்கு இந்த விலாகில் இண்டிபெண்டன்ஸ் டே தீம் ஃபுட் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரை கலர் இட்லி வித் சட்னிஸ் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமா? இந்த ஆரஞ்ச் கலர் வர வைக்கிறதுக்கு கேரட்டை நல்லா சீவி துருவிட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் வர வைக்கிறதுக்கு நான் வந்து கீரை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கீரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே சிறுகீரை யூஸ் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச கேரட் ஜூஸும் இந்த கீரை ஜூஸையும் இட்லி மாவில் ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம ஆரஞ்ச் ஃபுட் கலரும் க்ரீன் ஃபுட் கலரும் ஆட் பண்ணிட்டோம்னா இட்லி மாவில் ஈஸியாக முடிஞ்சிரும் வேலை. ஆனால் நம்ம எதுக்கு இவ்வளோ எஃபர்ட் போடுறோம்னா ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்ற ஒரே காரணத்தினால தான். இப்போ நமக்கு இட்லி பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம இட்லி தட்டில் வைக்கலாம். நம்ம இந்த கேரட் ஜூஸும் கீரை ஜூஸும் நம்ம கலந்து ஆட் பண்ணுறனால இட்லி பேட்டர் கொஞ்சம் தண்ணி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இட்லி தட்டில் ஊற்றும் போது ஃப்ளோ ஆகும், ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் இட்லி தட்டு வைக்கிறேன். இப்போயும் போல 10 மினிட்ஸில் இட்லி ரெடி ஆகிடும். சூப்பராக வந்திருக்கு நம்ம ட்ரை கலர் இட்லி. இப்போது சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆரஞ்ச் சட்னி ரெடி பண்ணுறதுக்கு இதுதான் இன்க்ரீடியண்ட். நம்ம எக்ஸ்ட்ராவாக கருவேப்பிள்ளையோ கொத்தமல்லியோ எதுவுமே போட போகிறதில்ல. ஏன்னா இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா க்ரீன் கலரில் மாறிடும். நமக்கு தேவையானது ஆரஞ்சு தான். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு இல்லைன்னா உளுந்து எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பட்டை மிளகாய் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணலாம். அவ்வளோதான் இந்த ஆரஞ்ச் சட்னி. நம்ம அரைக்கிறப்ப கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் ஒயிட் கலர் சட்னி. அதுக்கு நம்ம தேங்காய் மட்டும்தான் அரைக்க போகிறோம். தேங்காயுமே பின்னாடி இருக்கிற ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு வெறும் தேங்காவை உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து க்ரீன் கலர் சட்னி செய்ய போகிறோம். இதுக்கு நான் எடுத்துருக்க இன்க்ரீடியண்ட் புதினா கொத்தமல்லி. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்து பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளை புளி புதினா கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா க்ரீன் சட்னி ரெடி. அவ்வளோதான், இந்த ட்ரை கலர் இட்லியும் இந்த த்ரீ சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ரைஸ் நான் எப்படி இந்த ட்ரை கலரில் கொண்டு வந்திருக்கேன்றதை காமிக்கிறேன். ஆரஞ்ச் கலர் வர வைக்கிறதுக்கு நம்ம கேரட் ரைஸ் தான் பண்ண போகிறோம். கேரட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிள்ளை பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் நெக்ஸ்ட் நம்ம திருவுன கேரட் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துட்டு கேரட் நல்லா வதங்க விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒயிட் ரைஸை உள்ளே ஆட் பண்ணிடணும். ஒயிட் ரைஸ் நல்லா உதிரியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த ரைஸு. ரொம்பவும் ஒயிட் ரைஸ் ஆட் பண்ண வேணாம். நமக்கு ஆரஞ்சு கலர் வேணுன்றதுக்காண்டி கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணால் போதும். லாஸ்ட்டாக நம்ம பிளேட்டில் டெக்கரேட் பண்ணும் போது இந்த பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளை அதெல்லாம் எடுத்துருங்க. நெக்ஸ்ட் க்ரீன் கலர் ரைஸ்க்கு நான் புதினா கொத்தமல்லி சாதம் தான் ரெடி பண்ண போகிறேன். சேம் ப்ராசஸ் தான். எண்ணெய் கடுகு கருவேப்பிள்ளை பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் நெக்ஸ்ட் புதினா கொத்தமல்லி உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த க்ரீன் ரைஸ் கொண்டு வரதுக்கு இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது. நம்ம வந்து சட்னி அரைச்சிருந்தோம்ல க்ரீன் சட்னி, அதை கூட ஒயிட் ரைஸில் நல்லா அந்த சட்னியை கிளறி கூட க்ரீன் ரைஸாக நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். காலையிலேயே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சட்னி வச்சு சாப்பிட்டோம். அதனால தான் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக க்ரீன் ரைஸ் செய்கிறதுக்கு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி செஞ்சிட்ருக்கேன். அவ்வளோதான், கேரட் ரைஸ் புதினா கொத்தமல்லி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸும் இருக்குது. இப்போ நம்ம டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ரைஸ் வச்சு டெக்கரேட் பண்ணும் போது நல்லா ஃப்ளாட்டாக வச்சு டெக்கரேட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒரிஜினலாக ஃப்ளாக் மாதிரியே தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரெட்டில் எப்படி நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் கலரை கொண்டு வரலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம ப்ரெட்டோட கார்னர்ஸ் இருக்குல்ல அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து இந்த 3 இன்க்ரீடியண்ட்டையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் க்ரீன் கலருக்கு நான் யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ட் கீரை தான். அந்த சிறுகீரை இருக்குல்ல அதை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அது ஃபஸ்ட்டு ப்ரெட்டில் அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் எந்த கீரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் கொண்டு வரதுக்கு நான் யூஸ் பண்ண இன்க்ரீடியண்ட் மயோனைஸ். இந்த மயோனைஸ் நாங்கள் வீட்டிலே ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தது, அதான் வீடியோவில் ஷூட் பண்ண முடியலை. நான் ஓரெல்லாம் மயோனைஸ் எப்படி செய்கிறதுன்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. 2 பல் பூண்டு 4-5 மிளகு அப்புறம் சுகர் இதெல்லாம் நல்லா மிக்சியில் 1 டைம் அடிச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ரீஃபைண்ட் ஆயில் இருக்குல்ல அது 2-3 பேட்ச்க்கு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஊற்றி நம்ம பிளெண்ட் பண்ணிக்கிறணும். அப்படி பண்ணோம்னா நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சியில் மயோனைஸ் ரெடி ஆகிடும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஆரஞ்ச் கலர் வர வைக்கிறதுக்கு கேரட்டை நல்லா துருவி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் உப்பு போட்டு. இதையும் நம்ம அப்ளை பண்ணிடலாம் ப்ரெட்டில். இதுக்கு நம்மளுக்கு 4 ப்ரெட்டு தேவைப்படும். ஃபஸ்ட்டு க்ரீனு ஒயிட்டு ஆரஞ்சு கீழேருந்து தான் மேலே நம்ம அடுக்கி வைக்கணும். அப்போ தான் நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் கலரில் கரெக்டாக கிடைக்கும். சூப்பராக நேஷ்னல் ஃப்ளாக் தீம்லேயும் நம்மளுக்கு ப்ரெட்டு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாரோட ஃபேவரட் தோசை. இந்த தோசையில் நம்ம ஃப்ளாக் கலரை எப்படி கொண்டு வரலான்றதை பார்க்கலாம்.
சேம் ப்ராசஸ் நம்ம இட்லிக்கு என்ன பண்ணணுமோ அதை அப்படியே தோசைக்கு பண்ணிக்கோங்க. தோசை பேட்டர் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு கலர் தோசை மாவை எடுத்து கொஞ்சமாக ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர், அடுத்து க்ரீன் பண்ணுங்கள். நீங்கள் கரண்டிலேயோ ஸ்பூன்லேயோ கூட இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்லாட்டி கிளாஸில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு அப்படியே அழகாக ரவுண்டாக சுற்றிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அது பண்ணுறதுக்கு. லைட்டாக தோசையை சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க, பொறுமையாக எடுங்க, சூப்பராக அழகாக வரும். அதுதான் நேஷ்னல் ஃப்ளாக் தீமில் 4 வெரைட்டி நம்ம செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிஹைண்ட் த சீன் நாங்கள் நிறையா ஒர்க் அண்ட் எஃபர்ட் எடுத்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.